வணக்கம் நேர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். உக்ரைனுக்கு கண்ணிவெடிகளை அகற்றும் ட்ரோன்களை வழங்கியது பிரித்தானியா. கடற்கரையோர கண்ணிவெடிகளை அழிக்க கடலுக்கடியில் பயன்படுத்தப்படும் 6 ஆளில்லா ட்ரோன்களை பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கையில் ஆரம்பம் முதலே உக்ரைனுக்கு ஆதரவாக பல்வேறு நிதி உதவிகளையும் ராணுவ உதவிகளையும் பிரித்தானியா வழங்கி வரும் நிலையில் இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரான்சில் இருந்து சுவிட்சர்லாந்து நோக்கி பறந்த விமானத்தில் விமானிகளுக்கிடையில் கடும் மோதல். பிரான்சில் இருந்து சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்ட விமானத்தில் பிரதான விமானியும் துணை விமானியும் கடுமையான தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் முடியும் வரை மேற்படி இரு விமானிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியா இளவரசி டயானாவின் கார் ஏலத்தில் விற்பனை. பிரித்தானியாவின் மறைந்த இளவரசி டயானாவின் கார் ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது. இந்திய மதிப்பில் பலத்த போட்டிக்கு பிறகு 5,18,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் இலவச பயண சலுகையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் பயணிகளுக்கு செப்டம்பர் 5 முன்னர் இலவச டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறு ஸ்பெயின் மாநில ரயில் ஆபரேட்டர் ரினிஃப் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்பெயினில் செப்டம்பர் 1 முதல் டிசம்பர் 31, 2022 வரையான காலப்பகுதி வரை குறுகிய மற்றும் நடுத்தர தூர பல பயணங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்கள் ஆகஸ்ட் 24 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மிஸ் இங்கிலாந்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய அழகி. மிஸ் இங்கிலாந்து போட்டியின் 94 வரலாற்றில் முதல் முறையாக அழகி ஒருவர் ஒப்பனையில்லாமல் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லண்டனை சேர்ந்த கல்லூரி மாணவியான 20 மெலிசா ராவ் மிஸ் இங்கிலாந்து 2022 அழகி போட்டியில் பங்கேற்று ஒப்பனை இல்லாமலேயே இறுதி சுற்று வரை முன்னேறினார். அக்டோபர் 17 நடைபெறும் இறுதிப் போட்டியில் 40 பெண்களுடன் மெலிசா ராவ் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மக்களுக்கு பல சலுகைகள், ரஷ்ய ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. உக்ரைனிய கடவுச்சீட்டு வைத்திருக்கும் மக்கள் ரஷ்யாவில் குடியேறவும் கால வரையறையின்றி வேலை செய்யவும் அனுமதிக்கும் அரசாணைக்கு விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் உக்ரைன் குடியுரிமையை துறப்பவர்களுக்கு உடனடியாக ரஷ்ய குடியுரிமை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். ஏற்கனவே உக்ரைனை விட்டு வெளியேறும் மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான உத்தரவை புட்டின் பிறப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா கழிவு நீரை கடலில் கலப்பதாக பிரான்ஸ் குற்றச்சாட்டு. பிரித்தானியா கழிவு நீரை பகிரப்பட்ட கடல் நீரில் வெளியேற்றுவது பிரெக்சிட்டுக்கு பிறகு பல ஐரோப்பிய நாடுகளை கோபப்பட செய்துள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நடைமுறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியுள்ளனர். 2100 உலக நாடுகளை வெப்பம் 3 அதிகரித்து தாக்கும். பருவகால மாற்றத்தின் விளைவால் 2100 வெப்பம் 3 அதிகரித்து உலக நாடுகளை தாக்கக்கூடிய ஆபத்து உள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஸ்பெயின், போர்த்துக்கல் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பிரித்தானியா, சீனா ஆகிய நாடுகளில் வெப்பநிலை அதிகரித்திருந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.